வணக்கம் மக்களே, இது விஜய் சந்திரு. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சன்கண்ணூர். ஸோ கண்ணூரில் நிறைய டைப் இருக்குது, பட் சன்கண்ணூர் பார்த்திங்கன்னா பெட் மார்க்கில் வந்து ரொம்ப க்ரேஸ், அதாவது எல்லாருக்கு மத்தியிலும் ரொம்ப க்ரேஸாகவே இருக்க ஒரு பேர்டு. ஸோ அதோட கலரேஷன், அதோட பியூட்டிக்கு வந்து ரொம்ப பேர் போனது. ஸோ அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிஸை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நார்மலாக சன்கண்ணூர் பார்த்தீங்கன்னா, அதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, நார்த் ஈஸ்ட். ஸோ அது குறிப்பாக சொல்லணுன்னா வெனின்சுலா, பிரேசில். ஸோ இந்த பகுதியில் வந்து அது வந்து காணப்பட்டுச்சு. ஸோ நார்மலாக சன்கண்ணூரோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 25-30 இயர்ஸ், அதனோட நார்மல் லைஃப் ஸ்பேன். ஸோ நார்மலாக வயலில் சன்கண்ணூர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காடு. ஸோ காடில் பார்த்தீங்கன்னா மரத்தோட ஓட்ட பொந்து அந்த மாதிரி, அப்புறம் வந்து இந்த பாறை இடுக்குகள். ஸோ அதுக்குள்ளே தான் நார்மலாக வந்து அது வயலில் வாழும் சன்கண்ணூர். ஸோ சன்கண்ணூர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டாக மேக்ஸிமம் 2 இயர்ஸ் ஆகும், அதாவது ஒரு மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ரெண்டுமே அடல்ட்டாக மேக்ஸிமம் 2 இயர்ஸ் ஆகிடும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அதோட நெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதோட நெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அது நெஸ்ட் சன்கண்ணூரோட இயல்பாகவே வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கன்னு பார்க்கும் அது நெஸ்ட்டை. ஸோ நார்மலாக அது எக்கு 3-4 எக் வரைக்கும் நார்மலாக அல்லே பண்ணும் சன்கண்ணூர்ஸ். ஸோ சன்கண்ணூர்ஸ் பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லிகிட்டே போகலாம் சொல்லணும்னா, ஸோ காலப்போக்கில் பார்த்திங்கன்னா பெட் மார்க்கெட்டில் வந்து சன்கண்ணூர் வந்து ஒரு முக்கிய பங்கே வச்சுருக்குன்னு சொல்லலாம் இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில். ஸோ சன்கண்ணூர்ஸ் பார்த்திங்கன்னா இதை மார்க்கெட்டில் ரொம்ப சேல் ஆகிறதுனால ஸோ வைல்டில் வந்து அதை அதிகமாக ட்ராப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சொல்லணும்னா அதாவது 8 லேக்ஸ் பேர்டு வரைக்கும் ட்ராப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து சுதாரித்து அங்கே இருக்க குறிப்பிட்ட நேட்டிவ் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா US. ஸோ அவங்க வந்து 1992 வந்து சன்கண்ணூர்ஸோட இம்போர்ட் வந்து பேன் பண்ணாங்க. காலப்போக்கில் இப்போ ரீசெண்டாக தான் யூரோப் காண்டினென்ட்டில் வந்து 2007 நினைக்கிறியா, 2007 தான் வந்து அதை பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே இருக்க சன்கண்ணூர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே ப்ரீட் ஆகிறது தான். ஸோ இப்போ வந்து அதோட நேட்டிவ்ல வந்து இம்போர்ட் பண்ணுறதை பேன் பண்ணனால ஸோ இங்கே இருக்கிற சன்கண்ணூர்ஸ் எல்லாமே இங்கே ப்ரீட் ஆகிறது தான். ஸோ நார்மலாக இப்போ வந்து எல்லாருமே ஒரு பேர்டு வளர்க்கணும் ரொம்ப ஒரு ஆசையாகவே இருப்பீங்க. ஸோ அதுவும் குறிப்பாக நீங்கள் சன்கண்ணூர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே சூஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்பர்ட் லெவல் பேர்ட் சன்கண்ணூர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதோட பியூட்டி அந்த கலரேஷனுக்கே அது ரொம்ப பேர் போனது. நார்மலாக சன்கண்ணூர் அடல்ட் சன்கண்ணூரோட பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 123 கிராம்ஸ், அதோட பாடி டோட்டல் ஓவரால் லென்த் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர், அதாவது வித் ஃபெதரோட சொல்கிறேன். ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு சன்கண்ணூர் சூஸ் பண்ண போகிறீங்க, அதை வாங்க போகிறீங்கன்னு ஒரு பிளானில் இருக்குன்னா, ஸோ மேக்ஸிமம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்கொயரிஸ் பண்ணுங்கள், அதாவது எல்லா இடத்துலையும். ஸோ நார்மலாக இப்போ ஒரு பெட் ஷாப் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த ஷாப்கீப்பரை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பேர்டு வந்து பறக்கோட சொல்லுங்க, அதாவது எந்த அளவுக்கு அந்த பேர்டு வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ நார்மலாகவே தெரியும், இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தா தெரியல எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்னு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நல்லா செக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது பேர்டு. அப்புறம் பேர்டோட கலரேஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா சன்கண்ணூர் பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட் பேர்டு பார்த்திங்கன்னா பாடி அதோட பாடி பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரிஷாக இருக்கும், அப்புறம் ஹெட் அந்த ஹம்ப்பு பார்த்திங்கன்னா ஆரஞ்சிஷாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நார்மலாக சன்கண்ணூர் வந்து மேலே ஃபீமேலாக நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து சாம்பிள் டிஎன்ஏ டெஸ்ட் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ அது இருந்தால் தான் மேலே ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்கண்ணூர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும்போது நீங்கள் வந்து மூணாவது நோட்டீஸ் பண்ண முடியும் முக்கியமான விஷயம், அதோட லெக்கில் இருக்க ரிங், அதாவது ரெண்டு வகை ரிங் இருக்குது, கட் ரிங், க்ளோஸ்டு ரிங். ஸோ க்ளோஸ்டு ரிங் பார்த்தீங்கன்னா அதாவது அது எக்லேருந்து ஹேட்ச் ஆன ஒரு 30 டேஸ்க்குள்ளே அந்த ரிங் போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி கட் ரிங் பார்த்திங்கன்னா அது எப்போ வேணால் நம்ம போட்டுக்கலாம் நடுவில், அதாவது ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எப்போ வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது க்ளோஸ்டு ரிங்காகவே இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. ஸோ எதுக்குன்னா அந்த க்ளோஸ் ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும், குறிப்பிட்ட நம்பர்ஸ் இல்லைனா ஃபார்மோட நேம் இல்லை அந்த குறிப்பிட்ட வளர்த்த ஓனரோட நேம் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து டிஎன்ஏ போடும்போது அந்த டிஎன்ஏ சர்டிஃபிகேட்டில் வெரி ரொம்ப கிளியர் கிறிஸ்டன் கிளியராக இருக்கும், அதாவது அந்த டிஎன்ஏவோட நம்பர்ஸ், அப்புறம் நீங்கள் டிஎன்ஏ போட்ட டேட், அப்புறம் அது மேலே ஃபீமேலாக என்ன ஜெண்டர், ஸோ எல்லாமே கிறிஸ்டன் கிளியராக இருக்கும். ஸோ ஓனரோட நேம், ஸோ அது வந்து நமக்கு ஒரு ரொம்ப கிளியரான ஒரு வியூ இருக்கும். ஸோ அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நார்மலாக ரொம்ப செக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சன்கண்ணூர் சூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது, ஏன்னா வந்து சன்கண்ணூர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் பேர்ட். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் லெவலில் வளர்க்குறது இது வந்து கரெக்டான பேர்டில். ஸோ ஒரு எக்ஸ்போர்ட், அதாவது எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் நார்மலாக பேர்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன்னா ஓகே. அதே மாதிரி சன்கண்ணூர் பார்த்தீங்கன்னா 25-30 இயர்ஸ் வரைக்கும் அதை லைஃப் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்மளோட லைஃப் ஜேர்னியில் பாதி நம்மளோட இருக்க போகுது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம், அதாவது நம்மளோட பெட்டர் ஆஃப்னே சொல்லலாம். அதுக்குன்னு வந்து நீங்கள்லாம் 50 வருஷம் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணல.
ஸோ ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு பெட்டர் ஆஃபே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல பேர்டாக இருக்கணும், நல்ல குவாலிட்டி பேர்டாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம பார்த்து எப்பவுமே நல்ல பேர்டாக சூஸ் பண்ணது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இவன் வந்து ஒரு செமிடல் பேர்டு. எப்படி நான் செமிடல்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபெதர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனிஷனும் இருக்குது. ஸோ இவன் ஆக்சுவலாக அடல்ட் ஆகும்போது இந்த பாடி, இந்த ஹெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த எல்லோஷ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 6 மந்த் ஆப்வியஸாக வந்து என்னோடய பாடி ஃபுல்லாக எல்லோஷ் ஆகிடும். அந்த ஹெட் அம்பு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பெட் ஷாப் போகும்போது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுங்கள். வேறு வந்து கண்ணூரில் இன்னும் நிறைய டைப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய டைப் கண்டிப்பாக பேசுகிறேன் ஒரு நாள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அனிமலை கீழே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பெட்டோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் இது உங்கள் விஜய் சந்துரு.